அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் நேற்றைய மாலை செய்தி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரை டிஎன்பிசி தேர்வாணையம் வெளியிட்டிருக்காங்க பொதுவாகவே டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகக் கொண்டே மாணவர்களுக்கு இது பெரும் மகிழ்ச்சி தான் சில நேரங்களில் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் தள்ளி போயிருக்கு அப்படின்றது ஒரு கவலை அதாவது மே மார்ச் நம்ம எக்ஸெப்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து எலெக்ஷன் எல்லாம் இருக்கிறதுனால தள்ளி வந்து செப்டம்பர் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது ஆண்டு மாதங்கள் தள்ளி போனாலும் நமக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தான் டிஎன்பிசி தேர்வாணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஆனுவல் பிளானரில் இருக்க ஜனவரி தேதி வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் ஏற்கனவே அப்ளை பண்ணிடுறவங்க எழுதுவாங்க அதை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணுவேங்க ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூ ஏ வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் குரூப் த்ரீ எக்ஸாம்ஸ் அதாவது அதில் பல்வேறு துறைகள் இணைந்தது வந்து குரூப் த்ரீயாக வந்து வைக்க போகிறாங்க அது இல்லாமல் இந்து ரிலீஜியஸ்லேருந்து தொடர்ந்து எக்ஸாம் இருக்கும் இந்த டிஎன்பிசி குரூப் த்ரீ வந்து ஜூலை மந்தில் வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று எக்ஸாம்ஸ் மேலே வந்து தொடர்ந்து இருக்குது அது இன் இன்ஜினியரிங்களுக்கு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது மீதி எனி டிகிரி இருக்கிறவங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸும் இருக்குது ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லணும் டிஎன்பிசி குரூப் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரே வந்து ரெண்டு எக்ஸாம் அதாவது ப்ரிலிமினரி மெயின் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துச்சு ஆனால் க மாணவர்களுடைய போராட்டம் தேர்வுகளுடைய போராட்டத்துங்காரமாக வந்து இந்த ஒரு முறை மட்டும் வந்து ஒரே ஒரு ப்ரிலிமினரி மெயினை ஒரே ஒரு எக்ஸாமை வச்சு கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டில் இதே டிஎன்பிசி குரூப்போர் வந்து ஒரே எக்ஸாமை வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு மிக மிக சொற்பந்தான் ஏன்னா சேஞ்சஸ் டிஎன்பிசி தன்னுடைய தரத்தை வந்து மாற்றிட்டே இருக்கிறாங்க அப்போது காம்படிஷன் எவி அப்படி காம்படிஷன் எவியாக எவி ஆகும்போது பில்ட்ரு பண்ணல அப்போ பில்ட்ரு பண்ணக்கூடிய வேலையில் வந்து நல்ல தரமாக வந்து பண்ணுவாங்க அப்போது நமக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்த வாய்ப்பை எப்போவுமே எந்த சூழ்நிலையும் நழுவிடாது ஒவ்வொரு முறையும் நமக்கு வாய்ப்பு தேடி வருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் டிஎன்பிசி தேர்வை பொறுத்தவரை தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கு மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே இருக்கிற மார்க்ஸ் விட்டவங்களுக்கு வந்து ஜாப்பை இழந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நழுவ விடாமல் நம்ம கையில் அப்படியே பிடிச்சிக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்போது டிஎன்பிசி தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பள்ளி பாட புத்தகங்கள் அது தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி பாட புத்தகங்கள் தான் அப்போ அந்த தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி பாட புத்தகங்களை முழுமையாக படிக்கணும் சிலபஸ் வைஸில் அதிலும் குறிப்பாக குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூ டூயாக இருந்தாலும் சரி தமிழ் மொழி பாடத்துலேருந்து மிக தெளிவாக இன்னும் சொல்லப்படணும் அட்டை டு அட்டை அப்படின்ற அளவுக்கு தெளிவாக படிக்கணும் அப்புறம் தெளிவாக படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணால் ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போர்ட் பார்க்கணும் இதுதாங்க சக்ஸஸ் ஆஃப் கீ டு சக்ஸஸ் அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்களோ அந்த ப்ரிப்பேர் பண்ணத்தை ரிவிஷன் பண்ண ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போர்ட் பார்க்கணும் அந்த டெஸ்ட் போர்டினுடைய எவ்வளோ டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய மதிப்பெண் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அப்போ ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் குறைந்தது மினிமம் ஒரு ஐந்து டு ஆறு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணும் ஏன் இவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக படித்தாங்கன்னு ஏன்னா காம்படிஷன் அதிக அளவு போட்டியாளர்கள் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிற தேர்வாணை வந்து அது டிஎன்பிசி தேர்வாணை தான் இந்திய அளவிலே அப்போது இந்திய அளவில் இருக்கும்போது கிட்டத்தட்ட லாஸ்ட்டே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் கிட்டே வந்து அப்ளை பண்ணியிருந்து எழுதியிருந்தாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு அப்போ இந்தாணி இன்னும் கூடுதலாக ஆகலாம் அல்லது பா கொஞ்சம் குறையலாமல் தவிர ஆனால் போட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்போ போட்டி அதிகமாகும் போது நம்மளுடைய உழைப்பும் அதிகமாக வேண்டும் அப்போ உழைப்பு அதிகமாகனால் மட்டும்தான் நம்ம வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ ஏவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எது எனி எக்ஸாம் நெக்ஸ்ட் இயரில் ஒரு எக்ஸாமை கிளிக் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறவங்க முழுமையாக தங்களை அர்ப்பணித்து படிக்க வேண்டும் அப்படி அர்ப்பணித்து படிக்கும்போது பல்வேறு இடையூறுகள் வந்தாலும் எப்பமே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுய தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையும் விட்டுவிடக்கூடாது அதாவது எவ்வளோ பெரிய இடையூறுகள் வந்தாலும் அந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா தன் பாதையில் போகும்போது அது கல் இருந்து மழை இருந்து எது இருந்தாலும் அதை தடுத்தாலையும் நீங்கள் கை வச்சு தரத்தால் கூட அது வந்து அப்படியே விலகி போகாதுங்க பின்வாங்காது அடுத்து இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லும் அதுபோல தான் நீங்களும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அரசு பணியை அடைந்தே தீர வேண்டும் அதிலும் உயர் அதிகாரி ஆக வேண்டும் என்ற நோக்கோடு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் நம்முடைய ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி டெஸ்ட் சிலபஸ் வந்து போட்டுன்னு இருக்கிறேங்க அதில் குறிப்பாக டைப்பிங்க்கு காஸ்ட்டுக்கு மட்டும்தான் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதாங்க டெஸ்ட் பேச்சுக்கான ஷெட்யூலே அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டைப் கொஸ்டின் எடுத்து டைப் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கணுன்றதுக்காக அது பண்ணிகிட்டு இருக்கு யாரெல்லாம் வந்து அந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கணும் மினிமம் காசு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு நார்மலாக ஒரு வெளியில் போயிட்டு நீங்கள் வந்தங்கன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலிமா வந்து எவ்ரி சண்டே வந்து கொஸ்டின் பேப்பர் தந்துட்டுருக்கு ஸோ இந்த வாரம் வந்து செவன்த் போயிட்டுருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணோம் டெஸ்ட்டு வந்து ரெகுலராக பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் வந்து ஆயி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும் இப்போ மினிமம் காசு தாங்க மறுபடியும் மறுபடி சொல்கிறேன் நீங்கள் இன்ஸ்டியூட் போனோம்னால் அதாவது இன்ஸ்டியூட் போக முடியாதவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக சொல்கிறேன் இன்ஸ்டியூட் நார்மலாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டெஸ்ட் பேச்சை பொறுத்தவரை ரெண்டாயிரூபாருந்து மூணாயிரூபா வரை இருக்கும் ஆனால் நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக மாணவர்களுடைய நலன் கருதி தான் ஏன்னா டைப்பிங் காஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக யாரும் பண்ணித்தர முடியாது அப்போ அந்த டைப்பிங்க்காக மட்டும்தான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்குறங்களே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது அதனால் ரெகுலராக சண்டே சண்டே டெஸ்ட் நடக்குதுங்க யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணும் ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணும் ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அதிலும் குறிப்பாக பாடம் தமிழை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அட்ட டூ அட்ட தெளிவாக படிச்சிருக்கணும் தெளிவாக படித்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறங்களா அளவுக்கு வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக அதனால் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள ஜாப் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதுதான் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு எல்லாேருக்காகவும் கிடை எல்லாருக்கும் கிடைக்காதுங்க ஏன்னா உங்கள் உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் நிறைய பேர் வடிக்கலான்னு நினைப்பாங்க ஆனால் படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி நூறு சதவீதம் உங்களுக்கு உழைப்பை கொடுத்து நீங்கள் வந்து தேர்வு எழுதணுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுடைய கையில் வந்து அரசு பணி வந்து வசமாக இருக்கும் அதனால் வந்து வேறு யாரால் தான் முடியும்னு நினைக்காமல் உங்களால் முடியும் அதனால் வந்து வரக்கூடிய இன்னும் ஆறு மாதம் அதாவது மினிமம் நமக்கு கையில் இருக்கிறது ஆறு மாதம் இருக்குது அந்த ஆறு மாதத்தை தினமும் வந்து தே படிக்கணும் வீக்லி ஒன்ஸான டெஸ்ட்டு போடணும் அப்படி டெஸ்ட் போடும் மட்டும் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து உங்களுடைய டெவலப் ஆகும் ரெகுலராக ஃபர்ஸ்ட்டில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்காக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்க அப்படி தொடரும்போது கண்டிப்பாக எல்லா தேர்வும் வந்து நம்மளால் எழுத முடியும் எழுதி வந்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு வளர்த்துக்கங்க என்ன தான் டெஸ்ட் போட்டாலும் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எவ்வளோ தான் நம்ம வீடியோ மூலயமா சொன்னாலேனா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய இலக்கிலிருந்து நீங்கள் தவறாமல் பயணிங்க அதுதான் உங்களுடைய வெற்றி அடைவதற்கான ஒரே வழி உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நெகட்டிவான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி பாசிட்டிவான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்மளுடைய பல பேருக்கு மன அழுத்தமும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பதட்டமும் இருக்கும் தேர்வு நேரத்தில் நல்லா ப்ரிப்பர் பண்ணியிருப்பாங்க அந்த சமயத்தில் ஐயோயோ எதனா வருமா இந்த படித்தது ஞாபகமா அப்படின்ற பதட்டம் இல்லாமல் இருக்கும் பதட்டம் வந்துகிட்டே இருக்கும் அது போல் எல்லாருக்குமே பதட்டம் இருக்கும் அந்த பதட்டத்தெல்லாம் கலைந்து தேர்வில் வெற்றி பெறணும் அந்த நம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் உங்களுடைய உழைப்பை நூறு சதவீதம் முதலீடு செய்தால் மட்டுமே உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளை சிறப்பாக செய்ய ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்